கணவன் மனைவி வசிய மை, கணவன் மனைவி வசிய மருந்து. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் செய்கிற காரியம் எல்லாத்துலேயுமே ஜெயிக்கிறதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த எந்திரத்தை பற்றி தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது ரொம்ப சிம்பிளான எந்திரம். இந்த எந்திரத்தை வரைஞ்சி நீங்கள் வந்து லேமினேஷன் பண்ணி பாக்கெட்டில் வச்சுக்கலாம், இல்லை தாயத்துலேயும் போட்டுக்கலாம். இப்போ எந்திரத்தை வரைகிறேன், கவனமாக பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து நமக்கு 3x3 சைஸ் வர்ற மாதிரி எந்திரம் வரையணும். இப்போ நான் வரைகிற மாதிரி நீங்களும் வரைஞ்சிக்கோங்க. 1, 2 அதே மாதிரி உள்ள 1, 2 இப்படி போட்டிங்கன்னா 3x3 சைஸ் எந்திரம் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். இதில் வந்து நீங்கள் என்ன நம்பர்ஸ் வரையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6, 7, 2, 1, 5, 9, 8, 3, 4 இந்த எந்திரத்தை வரைஞ்ச பிறகு இந்த இடத்துல ஓம் ஓம் இங்கேயும் வந்து ஓம் போட்டுக்குங்க, மேலேயும் வந்து ஓம் போட்டுக்குங்க. இப்படி நாலா பக்கமும் ஓம் போட்ட பிறகு கீழே வந்து உங்களுடைய பெயர் எழுதிக்குங்க. இது வந்து என்னைக்கு செய்யணும் அப்படின்னா, வளர்ப்பிறையில் வரக்கூடிய வியாழக்கிழமை அன்னைக்கு செய்யுங்க, குரு ஓரையில் செய்யுங்க. இது ரொம்ப சிம்பிளான எந்திரம், இது எல்லாருமே பயன்படுத்தலாம். ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான எஃபெக்டிவான எந்திரம். இதை செஞ்சு பாருங்கள், நீங்கள் செய்கிற காரியம் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறத கண்கூடாக பார்க்கலாம். இந்த எந்திரத்தை பயன்படுத்தி யாருக்கெல்லாம் வந்து சக்ஸஸ் கிடைக்குதோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது சம்மந்தமாக வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை பற்றின வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றம் ஏற்படும். மேலும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasim.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.